நாம் யாவரும் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் தந்தைய தினமாக கொண்டாட முடியான கிருபைகளை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுவீராக, எங்களை கற்றுக் கொடுப்பீராக, வழி நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் சகலத்தையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் தந்தைய தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எப்போல்லாம் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி தோணுதோ, அப்போல்லாம் வந்து ஆண்டவர் வந்து எனக்கு இந்த மாதிரி வாய்ப்புகளை கொடுத்து அவரோடு நெருங்கி வர ஒரு கிருபை கொடுக்கிறார். அதனால் ஆண்டவருக்கு என்னுடைய நன்றியை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கே துதிகன மகிமையை செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை அருளிய நம்முடைய போதகருக்கும், கமிட்டி அங்கத்தினர்களுக்கும், மெத்தடிஸ்ட் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து இந்த ஃபாதர்ஸ் டேயில் வந்து என்ன பிரசங்கம் பண்ணலாம்னு யோசித்தப்போ, ஒரு ஐடியல் ஃபாதர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணலாம்னு யோசித்தேன். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஐடியல் ஃபாதர் கிடையாது. நான் ஐடியல் ஃபாதர் ஆகாதப்போ நான் வந்து மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்ல முடியாது. அதனால் என்ன யோசித்தேன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒண்டர்ஃபுல் ஃபாதராக இருக்க, ஒண்டர்ஃபுல் ஃபாதர் ஆஃப் ஆல் இருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனை பற்றி நான் இங்கே வந்து அவரை பற்றி நம்ம பார்க்கலான்னு நான் யோசிக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே வந்து அப்பா, நிறைய நண்பர்கள், தகப்பனார் இழந்த நண்பர்களுக்கு தெரியும் அப்பா வந்து எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு. அவங்க இருக்கிறதே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. உலக பிரகாரமான தந்தை நம்மோடு இருக்கிறப்ப அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் எல்லாருக்குமே. அதே மாதிரி தான் பிதாவாகிய தேவன் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கிறார். இந்த அன்பை நம்ம எல்லாருமே அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ருசிச்சுட்ருக்குறோம். இந்த பிதாவாகிய தேவனை நமக்கு பிதாவாக நம்முடைய ஆண்டவர் நம்மளுக்கு அறிமுகப்படுத்துகிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு அறிமுகப்படுத்துகிறார். நம்முடைய ஆண்டவர் பல இடங்களில் சொல்கிறார், மை ஃபாதர்ன்னு சொல்கிறார், அவருடைய தகப்பன். யுவர் ஃபாதர், உங்களுடைய தகப்பன். அவர் ஃபாதர், நம்முடைய தகப்பன்னு சொல்கிறார். யாராவது ஒருவர் எடுத்தவர் வாசிக்கவும், யோவான் 20:17. ஆமாம், இயேசு இங்கே சொல்கிறார், நான் என்னுடைய பிதாவின் இடத்துக்கு ஏறி போகிறேன். நான் என்னுடைய பிதாவின் இடத்துக்கு மாத்திரம் ஏறி போகலை, நான் உங்களுடைய பிதாவின் இடத்திற்கும் ஏறி போகிறேன்னு சொல்கிறார். ஸோ இயேசுடைய ஃபாதர் தான் நம்மளுக்கும் ஃபாதராக வந்து ஆண்டவர் நமக்கு இங்கே அறிமுகப்படுத்துகிறார். ஸோ இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிற நாம் எல்லாருக்கும் அவர் வந்து இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் எப்படியோ அப்படி தான் நமக்கும், இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் எப்படியோ அப்படி தான் நமக்கும். ஸோ இந்த ஃபாதர் மகன் ரிலேஷன்ஷிப்பில், மகன் அல்லது மகள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மூன்று விதமான ரிலேஷன்ஷிப்ஸ் தான் நம்ம இது கன்சிடர் பண்ணலாம். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு ப்ரைவேட் ரிலேஷன்ஷிப், இல்லைனா எப்படி சொல்லலாம், இட் இஸ் பர்சனல் ரிலேஷன்ஷிப். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படும் பொழுது நம்ம வந்து இந்த தனிப்பட்ட உறவுக்குள்ளாக நம்ம நுழைகிறோம். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது இந்த தந்தை மகன் அல்லது மகள் உறவு ஆரம்பிக்கிறது. இந்த தந்தை அல்லது மகன் உறவு இது வந்து ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக மாறுது. நம்ம வந்து தேவனுடைய ஃபேமிலிக்குள்ளே வி ஆர் அடாப்டட் டு த ஃபேமிலி ஆஃப் காட். கடவுளுடைய குடும்பத்திற்குள் நாம் சுவீகாரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். ரோமர் 8:15 சொல்கிறது, நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நாம் பெறுகிறோம். இப்போ நம்ம வந்து தேவனுடைய மகனாக மகளாக தேவனுடைய குடும்பத்துக்குள்ளே சேர்க்கப்படுகிறோம். யாராவது ஒரு வாசிக்கும், கலாத்தியர் 3:26. ஆமாம், நம்ம கிறிஸ்துவ இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் நாம் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். இதுதான் 1 யோவான் 3:1-2 சொல்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். நம்ம ஃபேமிலிக்குள்ளே அடாப்ட் பண்ணப்படுகிறோம். அப்போது நமக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது. நம்மளுக்கு வந்து உரிமை இல்லாத பிள்ளை இல்லை.
அந்த பிதாவாகிய தேவனிடத்தில் நமக்கு சகல உரிமைகளும் நமக்கு இருக்கிறது. அதை வந்து நம்ம பார்த்தோன்னா நம்ம வாசிக்கப்பட்ட நிருப பாடத்தில் அதை சொல்கிறது. ரோமர் 8:17 யாராவது ஒருவர் வாசிக்கும். ரோமர் 8, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாய கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். இங்கே என்ன சொல்லுதுன்னா, இந்த சுதந்திரம்னா இங்கிலீஷில் வந்து ஹேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது வாரிசுகள்னு சொல்கிறது. ஸோ நம்ம வந்து தேவனுடைய உடன் சுதந்திரர், அண்ட் வி ஆர் ஆல்சோ பார்ட்னர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்டோட அவரோட சேர்ந்து நம்மளும் பார்ட்னர்ஸாக இருக்கிறோம், அவரோட சேர்ந்து நம்மளும் ஹேர்ஸாக இருக்கிறோம்னு சொன்ன சொல்கிறது. ஸோ நம்ம வந்து இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வந்து தேவனுடைய ஃபேமிலிக்குள்ளே அடாப்ட் பண்ணப்படுகிறோம். அடாப்ட் பண்ணப்படுறது மாத்திரம் இல்லை, வி ஹாவ் ஆல் த ரைட்ஸ், நம்மளுக்கு எல்லா உரிமைகளும் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது. நம்ம எப்படி நம்ம ஃபிசிக்கலாக பிதா மகன் அந்த உறவில் வந்து எப்படி நம்மளுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குதோ அதே மாதிரி இங்கே சகலவிதமான உரிமைகளும் நமக்கு இருக்குது. அதுக்கு இன்னொன்று வந்து இதை ஏன் பர்சனல் ரிலேஷன்ஷிப் சொல்கிறேன்னா, நம்ம ஃபிசிக்கல் ஃபாதர்ஸ் கிட்ட கூட நம்ம சில சமயம் நம்மகிட்ட வந்து சில மாம்சீகமான பலவீனங்கள் இருக்கலாம். அதை வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் நம்ம சொல்ல மாட்டோம். எல்லோரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பேரண்ட்ஸை சொல்கிறதுக்கு நம்ம வெக்கப்படுவோம், எனக்கு இந்த மாதிரி ஒரு பலவீனம் இருக்குது. ஃபிசிக்கலான சில பலவீனங்களுக்கும் நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஃபிசிக்கலான பலவீனங்களையும் நம்மளுடைய பிதாவின் இடத்துல நம்மளால் சொல்ல முடியும். ஆண்டவரே, பிதாவே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு வெளிவர நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த ஃபிசிக்கலான அந்த மாம்சீகமான பலவீனங்களையும் நம்ம பிதாவாகிய தேவனிடத்தில் சொல்ல முடியும். அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறோன்னா, இட் இஸ் எ பர்சனல் ரிலேஷன்ஷிப். அடுத்தது வந்து இட் இஸ் எ ப்ரொஃபவுண்ட் ரிலேஷன்ஷிப். ப்ரொஃபவுண்ட் ரிலேஷன்ஷிப்னா இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு ஆழமான உறவு. இந்த தந்தை மகன் அல்லது தந்தை மகள் உறவு வந்து மிக ஆழமான உறவு. ஏன்னா நம்ம வந்து நம்ம எப்படி இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம பாவிகளாக இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம வந்து நீதிமான்களாக இருந்து நம்ம ரட்சிக்கப்படலை, நம்முடைய நீதியான செய்கைகள் மித்த நம்ம ரட்சிக்கப்படலை, நம்ம பாவிகளாக இருந்தோம். ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை தந்து நம்மை மீட்டுக்கொண்டார். அப்படி மீட்டுக்கொண்டதுனால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அப்போ கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா எவ்வளவு அன்பு இருந்தால், பிதாவாகிய தேவனுக்கு நம் மீது எப்படிப்பட்ட ஒரு அன்பு இருந்தால் தன்னுடைய சொந்த குமாரனே தந்து நம்மளை மீட்டு கொண்டிருப்பார். அதனால் இது வந்து ஒரு ஆழமான உறவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது நம்ம பார்த்தோன்னா இதை வந்து இந்த ஆழமான உறவை பற்றி நிறைய வசனங்கள் சொல்கிறது. எபேசியர் 2:6, எபேசியர் 6 வசனங்கள் 1-5 வரை இந்த இதை சொல்கிறது. அதே மாதிரி நிறைய வசனங்கள் இந்த நம்ம வந்து நம்ம கிருபையினால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம நம்முடைய நீதியினால் நம்ம ரட்சிக்கப்படல, நம்ம கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நிறைய வசனங்கள் நமக்கு சொல்கிறது. இந்த ஒரு ஆழமான உறவு வந்து நம்ம பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களுக்கு வந்து இந்த நிறைய இடத்துல நம்ம இந்த பிதாவே அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்க மாட்டோம். பிதாவேங்கிற வார்த்தை வந்து பழைய ஏற்பாட்டில் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணப்படுகிறது. யூதர்கள் வந்து அல்லது இஸ்ரவேலர் வந்து கடவுளை வந்து அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு என்னென்ன சூழ்நிலை இருக்கோ, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னா அந்த கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒரு பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. ஆதியாகமம் 22:14 யெகோவா ஈரேன்னு சொல்கிறாங்க. நியாயாதிபதிகளில் 6:24 யெகோவா ரஃபான்னு சொல்கிறாங்க. உடம்பு சரியில்லைன்னா உடம்பு குணமாகிறப்ப ஒரு பேர். கடவுள் யுத்தத்தில் ஒரு வெற்றியை தராரா ஒன்று, அதுக்கு ஒரு பேர் யெகோவா நிசியேன்னு சொல்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு பெயரை சொல்லி அழைக்கிறாங்க. ஆனால் பிதாவே அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு பாக்கியம் அல்லது அந்த இது வந்து பழைய ஏற்பாட்டில் நம்ம ரொம்ப குறைவான பகுதிகளாக நம்ம பார்ப்போம். உபாகமத்தில் ஆண்டவர் சொல்கிறார் அவர்களிடத்தில், அது ஆண்டவர் சொல்கிறது மாதிரி சொல்கிறாங்க, ஒரு மனிதன் உங்களை சுமந்து வந்தது போல் நான் உங்களை சுமந்து வந்தேன் அப்படின்னு ஆண்டவர் வந்து அவர்களுக்கு தன்னை பிதாவாக வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் அவர்களுக்கு தன்னை பிதாவாக வெளிப்படுத்துகிறார். அதே மாதிரி நம்ம வாசிக்கப்பட்ட ஏசாயா 63:16 சொல்கிறது, தேவரீர் எங்கள் பிதாவாக இருக்கிறீர் என்று அங்கே ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறார். அதே மாதிரி எரேமியா 19:19 சொல்கிறது, இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாக இருக்கிறேன். இங்கே நிறைய இடத்துல பார்த்தோம்னா இங்கே ஆண்டவர் தான் அவங்களுக்கு சொல்கிறார், நான் உங்கள் பிதாவாக இருக்கிறேன், நான் ஒரு மனிதனைப் போல ஒரு தந்தையைப் போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைக்குது, நம்ம வந்து ஆண்டவரை
பிதாவே அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு ஒரு பாக்கியம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த இந்த பிதாவே நம்மளுக்கு ஆண்டவர் தான், நம்மளுக்கு அறியும். இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு நம்மடாரு கற்றுக் கொடுக்கிறார். அவர் கற்றுக் கொடுக்கும்போது எப்படி சொல்கிறார்னா, நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறார், ஜெபமனம் சொல்லிக் கொடுக்குறப்ப சொல்கிறார், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே நம்மளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்குறார். நம்ம எப்படி யோசிச்சு பார்த்துருக்கிறோமா, ஏன் பரமண்டலங்கள் இருக்கிற என்னுடைய பிதாவே நம்ம சொல்றதில்லை? அந்த ப்ரேயர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளூரலாக தான் இருக்கும். எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும், எல்லா இடத்துலையுமே வந்து ப்ளூரலாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே நம்ம வந்து எங்கள்னு சொல்லுகிறப்ப இங்கே வந்து நம்ம தனியாக இல்லை, நம்ம ஆண்டவரை வந்து பிதாவேன்னு சொல்லுகிறப்ப நம்ம தனியாக இல்லை, ஒரு சர்ச் ஐக்கியமாக இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து இருக்கிறோம். அதை வந்து அங்கே வெளிப்படுத்துகிறார். அதாவது ஆண்டவர் வந்து நம்மளுக்கு எப்படி சொல்லலாம், சுயநலமாக ஜெபிக்க கற்றுக் கொடுக்கவில்லை, சுயநலமாக ஜெபிக்க கற்றுக் கொடுக்கவில்லை. இந்த உலகத்தில் தேவைகளோடு இருக்கக்கூடிய அநேகர் இருக்கிறார்கள், அநேக ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாருக்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம பரமணங்கள் இருக்கிற எங்கள் பிதாவின்னு சொல்கிறப்ப நான் எனக்காக மாத்திரம் ஜெபிக்கல, என்னோடு கூட இருக்கிற, என்னோடு கூட ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை பிதாவாக ஏற்றுக்கொண்டு இருக்கிற எல்லாருக்காகவும் அங்கே நான் ஜெபம் பண்ணுகிறேன். அது வந்து ஒரு சுயநலமான ஒரு ஜெபம் கிடையாது, ஒரு ஒரு பொதுநலமான ஜெபம். ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஒரு பொதுநலமான ஒரு ஜெபத்தை ஜெபிக்க நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதுவும் ஒரு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரேன்னு சொல்கிறத விட இங்கே என்ன சொல்கிறோம், பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவேன்னு ஒரு ஒரு க்ளோஸர் ரிலேஷன்ஷிப்பை நம்மளுக்கு உண்டாக்கி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அடுத்தது பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவேன்னு ஏன் சொல்லணும், ஏன்னா பரமண்டலம் தான் இந்த யூனிவர்ஸோட மையம், பரமண்டலம் தான் யூனிவர்ஸுடைய மையம். பரமண்டலம் இட் ரெஃபர்ஸ் டு த அத்தாரிட்டி, அதிகாரத்தை குறிக்கிறது. அங்கே பிதாவாகிய தேவன் அங்கே சகலவித அதிகாரங்களோடு அங்கே வீற்றிருக்கிறார். அங்கிருந்து சகல உலகங்களையும் சகலத்தையும் அவர் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஸோ பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப வி அக்னாலஜ் த அத்தாரிட்டி ஆஃப் த லார்ட். நம்ம வந்து கடவுளுடைய அந்த இதை வந்து நம்ம அக்னாலஜ் பண்ணுறோம். அடுத்தது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு 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 பர்மனன்ட் ரிலேஷன்ஷிப். முதல்ல வந்து அது வந்து ஒரு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்னு சொன்னேன். அடுத்தது இட் இஸ் அ ப்ரொஃபவுண்ட் ரிலேஷன்ஷிப், இது ஒரு ஒரு ஆழமான உறவு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஒரு பர்மனன்ட் ரிலேஷன்ஷிப். நம்ம ஃபிசிக்கலான ஃபாதர்ஸ் கூட வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் தான் அந்த அந்த அப்பா மகங்கிற உறவு. இந்த உலகத்தை விட்டு போன பிறகு இந்த அப்பா மகன் உறவு கிடையாது. பரலோகத்தில் வந்து சொந்தக்காரங்க, கணவன் மனைவி, அப்பா பையன், மாமா, இந்த மாதிரி எந்த விதமான உறவுகளும் அங்கே கிடையாது. ஸோ அந்த நம்ம ஃபிசிக்கல் ஃபாதர்ஸ் கூட நம்மளுக்குரிய உறவு வந்து இந்த உலகத்தில் மட்டும்தான். ஆனால் பிதாவாகிய தேவனோட உறவு வந்து இந்த இப்போ மாத்திரமல்ல, மறுமையிலும் அந்த உறவு கண்டினியூ ஆகுது. மறுமையிலும் அந்த உறவு வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ அந்த உறவு வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நித்திய நித்தியமான ஒரு உறவு, நித்திய நித்தியமான ஒரு உறவு. நம்ம எப்போ ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பறம் அவர் நமக்கு என்னவர், பிதாவாக இருக்கிறார். நாம் மறித்த பின்பும் நாம் பரலோகத்தில் அவரோடு கூட நம்ம இருப்போம். அப்போயும் அவர் நம்மளுக்கு பிதாவாகிய தேவன் தான். ஸோ இது வந்து ஒரு நித்திய நித்தியமான உறவு. அதான் ஆண்டவர் பல இடங்களில் சொல்கிறார். யோவான் 10:28 சொல்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்னு சொல்கிறார். அதே மாதிரி யோவான் 6:37-40 சொல்கிறார், எனக்கு தந்தைவர்கள் உண்டை நான் இழந்து போவதில்லை. ஆண்டவர் நம்ம வந்து எந்த காலத்திலும் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம வந்து ஆண்டவரை விட்டு வெளியே போக அவர் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. அதனால் அது வந்து ஒரு நித்திய நித்தியமான உறவு. அதுக்கப்புறம் ஆஸ் எ ஃபிசிக்கல் ஃபாதர் நம்மளுக்கு வந்து வி ஹவ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டுவர்ட்ஸ் அவர் சில்ட்ரன். நம்ம ஃபிசிக்கல் ஃபாதர்ஸ் தான் நம்மளோட குழந்தைகளுக்கு ஒரு சில கடமைகள் நம்ம இருக்குது. அவங்கள வளர்க்கணும், அவங்கள படிக்க வைக்கணும், பல பல கடமைகள் இருக்குது. அதே மாதிரி பிதாவாகிய தேவனுக்கும் நம்மை குறித்த சில கடமைகளை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அவருக்கு சில கடமைகள் அவரே தெரிந்து வைத்திருக்கிறார். அது என்னென்ன கடமைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 3 விதமான ரோல்ஸை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்று வந்து அவேர்னஸ், ஹீ இஸ் அ ஃபாதர் ஆஃப் அவேர்னஸ். அடுத்தது வந்து ஹீ இஸ் அ ஃபாதர் ஆஃப் எபிலிட்டி. மூன்றாவது வந்து ஹீ இஸ் அ ஃபாதர் ஆஃப் அவைலபிலிட்டி. முதல்ல ஃபாதர் ஆஃப் அவேர்னஸ்ன்னு சொன்னோம்னா, அவர் நம்மை அறிந்திருக்கிற பிதா, அவர் நம்மை அறிந்திருக்கிற பிதா. நம்மளுடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளும் நம்மளால் அறிஞ்சிருக்க முடியாது. அவங்க கேட்டாலொழியே நம்மளுக்கு தெரியாது, அவங்க கேட்டாலொழியே நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் நம்மை அறிந்திருக்கிறார். சங்கீதம் 139:1-12 வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆண்டவருக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. நம்ம எங்கே மறைஞ்சிருந்தால் கூட அவருக்கு சகலமும் தெரியும். நம்ம எங்கே ஓடி போனாலும் சரி, அவருக்கு எல்லாமே அவருக்கு தெரியும். நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத அவர் சகலத்தையுமே அறிந்திருக்கிறார்.
நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே, நம்ம வாசிக்க கேட்ட அந்த சுவிசேஷ வார்த்தையில், நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம்னு அவருக்கு தெரியும். நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோன்னு அவருக்கு தெரியும். மத்தேயு அந்த 6:3 சொல்கிறது, வேண்டிக் கொள்வதற்கு முன்னவே அவர் அறிந்திருக்கிறார். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறது எல்லாமே நன்மைக்கு எதுவாக அனுமதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கணும் அவருக்கு தெரியும், அது நன்மைக்கு எதுவாக நடக்கிறது அப்படின்னும் அவருக்கு தெரியும். Romans 8:28 சொல்கிறது, சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவர் நன்மைக்கு எதுவானவைகளே நம்முடைய வாழ்க்கையில் வந்து அனுமதிக்கிறார். அதே மாதிரி Psalm 139:1-12 சொல்கிறது, அவருக்கு மறைவான காரியம் ஒன்றும் இல்லை. ஸோ இஸ் அ ஃபாதர் ஹூ இஸ் அவேர் ஆஃப் எவ்ரி திங், ஹூ இஸ் அவேர் ஆஃப் எவ்ரி திங், நம்மை பற்றி முழுமையாக அறிந்திருக்கிறார். அடுத்தது ரெண்டாவது வந்து, இஸ் அ ஃபாதர் ஆஃப் எபிலிட்டி. அறிந்தால் மட்டும் போதாது, அங்கே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி இருக்கணும், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி இருக்கணும். நம்முடைய பிதாவாகிய தேவன் சகல அதிகாரங்களும் பொருந்திய தேவன். நம்மளுடைய பிதாவாகிய தேவன் வந்து சகல அதிகாரங்களும் பொருந்திய தேவன். நம்ம முன்னாடியே சொன்னேன், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே நம்ம சொல்கிறப்ப, வி ஆர் அக்னாலஜிங் த எபிலிட்டி ஆஃப் த காட். அந்த பிதாவாகிய தேவனுடைய அந்த வல்லமையை நாம் என்ன பண்ணோம், அதை வந்து அறிக்கையிடுகிறோம். வல்லமையை நாம் அறிக்கையிடுகிறோம். Matthew 28:18 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறார். அதே மாதிரி Ephesians 3:20 சொல்கிறது, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார்னு சொல்கிறது. அதே மாதிரி Jeremiah 32:27 பார்த்தோன்னா, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அவரால் முடியாத காரியமே ஒன்றும் கிடையாது, அவரால் எல்லாமே முடியும். ஸோ இஸ் எ ஏபிள் காட், இஸ் ஏபிள் ஃபாதர், இஸ் எ ஏபிள் ஃபாதர். அடுத்தது வந்து, ஹீஸ் அ ஃபாதர் ஆஃப் அவைலபிலிட்டி, இஸ் அவைலபிள் ஃபாதர். ஸோ என்கிட்ட வந்து நான் அறிந்திருக்கிறேன், என்னுடைய பிள்ளையை நான் அறிந்திருக்கிறேன், என்னுடைய பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை செய்யக்கூடிய பலன் என்னிடத்தில் இருக்கிறது. ஆனால் நான் செய்ய வேண்டிய நேரத்தில் அதை செய்யணும், நான் செய்ய வேண்டிய நேரத்தில் அதை செய்யணும். எப்போ நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய தேவை இருக்கிறதோ அப்போ வந்து அந்த ஹெல்ப் பண்ணலைன்னா இந்த அறிந்தும் அந்த எபிலிட்டி இருந்தும் ஒரு யூஸ் கிடையாது. அதனால் ஹீ இஸ் ஆல்சோ எ ஃபாதர் ஆஃப் அவைலபிலிட்டி. எப்பெல்லாம் நம்ம வேண்டிக் கொள்கிறோமோ, எப்பெல்லாம் நம்ம பலவீனமாக இருக்கிறோமோ, அப்பெல்லாம் வந்து நம்ம அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹீ இஸ் எ அவைலபிள் ஃபாதர். ஃபிசிக்கல் ஃபாதர்ஸ் தான் நம்ம சில சமயம் என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நம்ம சில காரியங்களை நம்மளால் நம்ம அவைலபிளாக இருக்க மாட்டோம். இப்போ பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கும், பையன் கூப்பிடுவான், இது ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லுவாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்குது, அல்லது எனக்கு இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நேரம் ஒதுக்கிறது கிடையாது, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நேரம் ஒதுக்கிறது கிடையாது. ஆனால் பிதாவாகிய தேவன் அவர் வந்து ஈஸியாக அவைலபிள் காட், இது அவைலபிள் ஃபாதர். ஸோ இதை வந்து நம்ம பார்த்தோன்னா சில வசனங்களை வந்து சொல்கிறது. Matthew 11:28 அதாவது ஒரு வாசிக்கும், ஆமாம், ஆண்டவர் சொல்கிறார், நம்ம எப்போ கஷ்டத்தில் இருக்கோமோ அப்போ அவரை நம்ம கூப்பிட்டோம்னா ஹீ வில் பி தேர் டு ஹெல்ப் அஸ். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறார். நம்ம எப்போ ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலையை ஃபீல் பண்ணுறோமோ, எப்போ நம்ம உள்ளத்தில் ஒரு கலக்கம் இருக்கிறதோ அப்போ அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு ஒரு ஆறுதலை கொடுப்பதற்கு, நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதே மாதிரி Matthew 28:20 சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு இருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறார். அதே மாதிரி Hebrews 13:5 வந்து சொல்லப்படுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. ஸோ ஆண்டவர் வந்து நம்ம விட்டு விலக போகிறதும் இல்லை, கைவிட போகிறதும் இல்லை. ஸோ நம்மோடு கூட எப்பவும் ஹீ இஸ் அ அவைலபிள் ஃபாதராக இருக்கிறார். அடுத்தது நமக்கு வந்து கடவுளுக்கு எப்படி சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவர் எடுத்து தெரிந்து கொண்டாரோ, அதே மாதிரி நம்மளுக்கும் கடவுள் பிதாவாகிய தேவனிடத்தில் நம்மளுக்கும் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. என்னென்னா, நம்ம வந்து வி ஷுட் பி ஃபெய்த், வி ஷுட் ஹாவ் ஃபெய்த், கடவுள் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். நம்ம வந்து சந்தேகப்படாமல்
இருக்கணும். இது நிறைய வசனங்களில் வந்து இது சொல்லுகிறது. லூக்கா 12:29 யாராவது ஒருவர் வாசிக்கும். ஆமாம், சந்தேகப்படாமல் இருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அதே மாதிரி இன்னொரு வசனம் சொல்லுகிறது 12:32. ஆமாம், பயப்படாமல் இருக்க சொல்கிறாரு. சந்தேகப்படாமல் இருங்க, பயப்படாமல் இருங்கன்னு சொல்லுகிறார். அதே மாதிரி மார்க் 11:22-23 யாராவது ஒரு வாசிக்கும். ஆமா, நம்ம விசுவாசத்தில் நம்ம கேட்கும் பொழுது நம்மளால் எந்த காரியமும் நமக்கு ஆகும் அப்படிங்கிறத இந்த வசனங்கள் நமக்கு சொல்கிறது. அதே மாதிரி சங்கீதம் 62:3 சொல்லுகிறது, அவரை எக்காலத்திலும் நம்புங்கள், அவரை எக்காலத்திலும் நம்புங்கள் அப்படின்னு சொல்லுகிறது. அதே மாதிரி ரோமர் 10:11 வாசிக்கும். அவரை விசுவாசிக்கிறவனவனோ அவன் வெட்கப்படுவதில்லை அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஸோ நம்ம வந்து முதல்ல வி ஷுட் ஹாவ் ஃபெய்த் இன் த லார்ட், வி ஷுட் ஹாவ் ஃபெய்த் இன் அவர் ஃபாதர். அப்போ வந்து ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். அடுத்தது இன்னொரு முக்கியமானது என்னென்னா, வி ஷுட் பி ட்ரூத்ஃபுல் டு த லார்ட் அண்ட் வி ஷுட் சர்ச் ஃபார் த லார்ட். நம்ம இறைவனை தேட வேண்டும். நாம் இறைவனை தேடுகிறவர்களாக, நம்முடைய பிதாவாகிய தேவனை நாம் தேடுகிறவர்களாக இருக்கணும். லூக்கா 12:31 யாராவது ஒரு வாசிக்கும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படியாக நம்மை அழைக்கிறார். நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது பிதாவாகிய தேவன் ஹி வில் பி அவைலபிள் ஃபார் அஸ். நம்மளுடைய நம்மோடு கூட இருந்து நமக்குரிய எல்லா காரியங்களையும் அவர் என்ன பண்ணுவார், ஒரு ஃபாதராக இருந்து எல்லா பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணுவார். அதே மாதிரி 2 தீமோத்தேயு 2:13 யாராவது ஒரு வாசிக்கும். ஆமாம், நம்ம வந்து ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கோமோ இல்லையோ, ஆனால் அவர் காட் இஸ் ட்ரூத்ஃபுல், அவர் ஃபாதர் இஸ், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஸோ நம்ம வந்து நம்மளோட கடமை என்ன, நம்ம தேவனை தேட வேண்டும், அது முக்கியம். அதே மாதிரி அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஸோ சம்மரைஸ் பண்ணணும்னா, நமக்கு வி ஹாவ் எ ஃபாதர், வி கேன் கால் யூம் ஃபாதர். அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. லீகலி வி ஹவ் ஆல் த ரைட்ஸ் டு கால் யூம் அஸ் ஃபாதர் வென் வி ஆர் சேவ்ட் பை த பிளட் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிறிஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது நம்ம வந்து அவரை அப்பா என்று அழைக்கக்கூடிய சகல அதிகாரமும் நமக்கு இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த உறவு வந்து இட் இஸ் எ பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஒரு தனிப்பட்ட உறவு, ஒரு ஆழமான உறவு. ஏன் ஆழமான உறவு? தன்னுடைய சொந்த குமாரனே தந்து நம்மளை மீட்டுக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய சொந்த குமாரனே தந்து நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அதனால் இது வந்து ஒரு எவ்வளவு அன்பு இருந்தால் அந்த காரியம் நடந்திருக்கும். ஸோ இட் இஸ் எ இன்டெப்த் ரிலேஷன்ஷிப். அடுத்தது அல்லது ப்ரொஃபோன் ரிலேஷன்ஷிப் சொல்லலாம். அடுத்தது எடுத்த பெர்மனன்ட் ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இதோடு முடிஞ்சு போகிறதில்லை, இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமையிலும் தொடரக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். அடுத்தது வந்து அவரோட ரோல்ஸ், கடவுளுடைய ரோல்ஸ். ஃபாதர் ரோல், ஃபாதராக என்ன ரோல் ப்ளே பண்ணுறாரு, ஹீ இஸ் அவேர் ஆஃப் ஹீஸ் சில்ட்ரன். அவருடைய குழந்தைகளை நம்மை முழுமையாக அறிந்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். கேட்பதற்கு முன்பே அவைகளை செய்ய அவர் தயாராக இருக்கிறார். அடுத்தது ஹீ இஸ் ஏபிள் காட், நமக்கு செய்வதற்கு அவருக்கு சகல வல்லமையும் இருக்கிறது. ஓகேவா? அடுத்தது மூன்றாவது வந்து இஸ் ஏ அவைலபிள் காட், நமக்கு எப்போ தேவையோ அப்போது நம்மளோடு இருந்து அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறார். ஸோ இது அவைலபிள் காட். அடுத்தது நம்மளோட ரோல் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து வி ஹவ் டு பி ஃபெய்த்ஃபுல் டுவோர்ட்ஸ் த லார்ட் அண்ட் அவரையே நம்ம தேடுகிறாராக காணப்படுவோம். தலைகளை தாழ்த்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் உடைய வார்த்தைகளை கேட்க கிருபை கொடுத்தீங்க. நீங்கள் எங்களுக்கு தகப்பனே பிதாவாக நீர் எங்களுக்கு இருந்து ஆண்டவரே எங்களுக்கு சகல உரிமையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. எங்களுடைய தேவைகளை அறிந்த ஒரு தகப்பனாக, ஆற்றலுள்ள ஒரு தகப்பனாக,
தேவைப்படும் பொழுது எங்கள் அருகில் இருக்கும் ஒரு தகப்பனாக நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் உண்மை உறுதியாய் நாங்கள் பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. உண்மையாய் உண்மை தேட, உம்முடைய ராஜ்யத்தை தேட எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.